ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட். சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட்டில் இப்போ நான் பார்க்க திரைப்படம் என்னென்னா லீவ் நோ ட்ரேசஸ். இந்த திரைப்படம் வெளியான ஆண்டு 2021. இது வந்து ஒரு போலாண்ட் நட்டு திரைப்படம்ங்க. திரைப்படத்தின் டேரக்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா ஜான் பி மசுசின்ஸ்கி. திரைப்படத்தின் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் யார் பார்த்தீங்கன்னா கேஜா க்ரௌசின்ஸ் குவங்க். இந்த திரைப்படம் ஜெசாரி லாசாருவிக் அவரோட ஒரு உண்மையை சம்பவத்தாலேயே ஒரு ரிப்போர்ட்டை மையப்படுத்தி தான் வந்து அவரோட ரிப்போர்ட்டு தான் படமாக்கப்பட்டிருக்குங்க. சரி, இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாமஸ் ஜெதாக், ஜுரக் போப்பெல்லாம் முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாந்த்ரா கோர்சனெக், பார்பரா பண்ணியிருக்காங்க. மற்றும் பல நடிச்சிருக்காங்க. நிறைய கதாபாத்திரம் தெரிந்த முகங்கள் போலாண்டில், நான் நிறைய போலாண்ட் ஃபிலிம்ஸ் பார்த்துருக்கேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தெரிந்த முகங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. சரி, லீவ் நோ ட்ரேசஸ் என்ன மாதிரி கதை கிளம்பப்பாங்க? அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 1980 நடக்கிற கதைகளும் போலாண்டில். அப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா போலாண்டில் வந்து ரஷ்யாவை உலக யுத்தம் ரெண்டு முடிஞ்ச அப்புறம் வந்து போலாண்ட் ரஷ்யா தான் வந்து ஆக்கிரமித்து ஆண்டுட்டுருக்காங்க. இதில் மிக முக்கியம் 1980 என்ன அது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து வார்சா பேக்ட்னு ஒன்று போட்டிருக்காங்க. சி, இது வந்து ஹிஸ்ட்ரி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் நம்மங்க. ஹிஸ்ட்ரி தெரியாமல் இந்த படம் பார்க்குறது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒரு இதுவாக தான் இருக்கும். வார்சா பேக்ட், அந்த வார்சா பேக்ட்டு இருக்குது. இப்போ அதை தாண்டி என்னென்னா அந்த தாண்டி அல்பேனியா போன்ற நாடுகளெல்லாம் வார்சா பேக்ட் இவங்க போட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு ட்ரீட்டி அங்கே வந்து சொலிடரிஸ், அதாவது வந்து இவங்களோட தொல்லை தாழ முடியாமல் கம்யூனிஸ்டோட அவங்க தான் ஆண்டுட்ருக்காங்க. பட் அவங்க ஸ்லோவாக கரப்ட் ஆகிட்டாங்க. பிரச்சனைனா அவங்க கம்யூனிஸ்ட் வந்து கரப்ட் ஆகிட்டான். கரப்ட் ஆனதுனால என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சொலிடாரிட்டி எஸ் அப்படின்னு ஒரு குரூப் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ட்ரேட் அனலிஸ்ட், ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரைட் விங் குரூப் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அந்த குரூப்பு வந்து பார்த்திங்கன்னா எதிர்த்து போராட்டம் பண்ண ஆரம்பிக்குதுங்க. இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். இது இந்த நேரத்தில் என்ன ஆகுது சொல்லி பார்த்திங்கன்னா படத்தில் வந்து இந்த ஆயிட்டுக்கிற நேரத்தில் இது வந்து உண்மை சம்பந்தம் இந்த நேரத்தில் எஸ் ஜெர்சி அப்படின்ற ஒரு மாணவன், அவனோட நண்பன் வந்து பார்த்திங்கன்னா ஜூரக் போப்பல். ஜெர்சியும் ஜூரக் போப்பலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் டூ முடிக்கிறாங்க வச்சுக்கோங்க. பிள்ளைங்க ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அங்கே 18 ஆகிடுச்சு, ப்ளஸ் 17 ஆகிடுது, ப்ளஸ் டூ முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு அவங்க ஒரு ஜாலியாக வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து என்ன பிரச்சனைனா அந்த கம்யூனிஸ்ட் ஆட்சியில் அந்த டைமில் ஒரு கர்ஃப்யூ போடப்பட்டிருக்கு. மிலிட்ரி மூலிமா ஒரு கர்ஃப்யூ கொண்டு வரப்படுது. அந்த கர்ஃப்யூவில் வந்து நீங்கள் சேர்ந்து ஆட முடியாது. கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வாதிகார ஆட்சி தான் அது. அந்த டைமில் இந்த ரெண்டு பசங்க வந்து விளையாட்டி இது பண்ணும்போது ரோட்டில் வந்து சும்மா ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அப்போது உடனே வந்து போலீஸ் வந்து இங்கே கீழே விளையாந்து இது பண்ணும்போது போலீஸ் பார்த்து இவங்களை பிடிச்சிட்டு போயிடுது. பிடிச்சிட்டு போய் என்ன ஆகுதுன்னா மிக முக்கியமாக ஜெர்சியை அடி என்ன அடித்து ரொம்ப நாசம் பண்ணிடுறாங்க போலீஸ் ஸ்டேஷன் உள்ள. அவன் அதில் இறந்தும் போயிடுறான். இப்போ என்னென்னா இறந்து போன ஜெர்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரே ஒரு விட்னஸ் யாருன்னு பார்த்திங்கன்னா படத்தின் கதாநாயகனான ஜூரக் போப்பல் தான். ஏன்னா அவன் நண்பர், அவனுமே அங்கே இருக்கான் அது உள்ளே. இப்போ இந்த விட்னஸை வந்து எப்படியாவது வந்து வந்து வெளில கொண்டு வரமா ட்ரை பண்ணோன்னு கவர்மெண்ட் முடிவு பண்ணுதுங்க. அதுக்குள்ளே அங்கே இருக்கிற இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா பார்பரான்றது வந்து ஜெர்சியோடைய தாய், அவங்க வந்து ஒரு போயட்டுங்க. அவங்க வந்து இவங்களுக்கு எதிராக வந்து நிறைய கவிதைகள் எழுதக்கூடியவங்க, ஒரு நேஷனலிஸ்டான ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னென்னா அவங்களோட இது மூலிமா இவனை வந்து எப்படியாவது வந்து தப்பிக்க வச்சு தலைமறைவாக்குறாங்க. அதுக்குள்ளே கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வரதுக்கான இது வந்து போயிட்டுருக்கு. இப்போ என்னென்னா ஒரு வருஷம் ஆகுது அந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது. இந்த நிலையில் என்ன ஆகுதுன்னா அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டு, மிலிட்ரி கவர்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த கேஸை டிசால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன வேலை பண்ணுறாங்க. ஒன்று, அதே மாதிரி வந்து ஜூரக் போப்பல், ஜூரக் அவன் தான் ஒரு விட்னஸ், முக்கியமான விட்னஸ் அவன் தான். அவனை வந்து எப்படியாவது காப்பாற்றி அவனை இவங்க, அவன் எப்படி இவங்க எப்படி தப்பிக்கிறான். ரெண்டு, அடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த ரெண்டுமே எந்த அளவுக்கு போய் எண்டில் கோர்ட்டில் வந்து என்ன ஆகுதுன்றது தான் கதைங்க. இதுதான் பேஸ் ஸ்ட்ரக்சருங்க படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா. இவ்வளோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா இந்த படம் வந்து இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சால் தான் நமக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் படம் பார்க்குறது. இல்லைனா ஏனோ சனன் வந்து சும்மா உட்காந்துட முடியாதுன்றது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணதே ரொம்ப கம்மிங்க. இன்னும் டீட்டெயிலாக போனால் ரொம்ப பெருசாக நம்ம ஹிஸ்ட்ரி பண்ணி பேச வேண்டியிருக்கும். நீங்கள் டெஃபினட்டாக அந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த 1983 போலாண்டோட ஒரு இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். மேடம், அதை பற்றின படம் கிடையாது. பட் ஸ்டில் அதில் அந்த இடத்துல அந்த டைமில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான். சரி, ரைட், படத்துக்குள்ளே வருவோம். இந்த படம் நான் இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இந்த படம் ரொம்ப தெளிவாக பேசுதுங்க. அதாவது வந்து நீங்கள் கம்யூனிஸ்ட்வாதியாக இருங்க, ரைட் விங்காக இருங்க, இடதுசாரியாக லிபரல் யாராக வேற இருங்க, அதிகாரம்னு ஒன்று இருந்துட்டா அவன் நினச்ச என்ன வேணால் பண்ணுவான். அதுக்கு வந்து இங்கே வந்து ரைட்டு விங்காக இருக்கிறவங்களுக்கு தான் அதிகாரம் கிடச்சி என்ன வேணால் பண்ணுவாங்களாம் கிடையாது. கம்யூனிஸ்ட்வாதியாக இருந்தாலும் அதிகாரம் ஒன்று கையில் கிடச்சிட்டா அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க. மிலிட்ரி கையில் அதிகாரம் கிடச்சி என்ன வேணால் பண்ணுவாங்க. மிலிட்ரி இஸ் மோர் பவர்ஃபுல்.
ஸோ இது தான் இந்த இது பேசுது. கிட்டத்தட்ட வந்து இது வந்து ஒரு டோட்டலாக வந்து கம்யூனிஸ்டில் இருக்கானுங்க அதிகாரம் கிடைக்குது. அவன் வந்து பார்த்திங்கன்னா இவன் ஒத்துக்கே மாட்டுறான் இவங்க. இவன் எப்படியாவது வந்து இந்த கேஸ் ரிசால்வ் பண்ணணும்னு அவன் எவ்வளோ ட்ரை பண்ணுறான்றது தான் இந்த படம் பேசுது. அவங்க எவ்வளோ எவ்வளோ கரப்டாகி போயிருக்காங்க அப்படின்றது இந்த படம் ரொம்ப ஆழமாக பேசுது. ஒன்று. ரெண்டாவது, படமாகவே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த படம் வந்து உண்மை சம்மந்தத்தில் எடுக்கப்பட்டாலும் சில இடங்களில் படத்துக்காக மாற்றப்பட்டிருக்காங்க முதலே சொல்லிடுறாங்க. ஸோ ஸ்க்ரீன் பிளே வைஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு படம் ஆரம்பித்து 5-ஆம் நிமிடத்துக்கு அப்புறம் சும்மா ரொம்ப அப்படி இன்டென்ஸாக போக ஆரம்பிச்சு, ரொம்ப அடுத்தது 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 என்ன நடக்கும் ஏது நடக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து க்ரியேட் பண்ணி கொண்டு போனாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் வந்து அது ரொம்ப கடைசி வரைக்கும் எண்டில் போய் எண்டு இருக்கணும் நினைத்து நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட படம் வந்து 160 மினிட்ஸ் படம் போகுது. அந்த 160 மினிட்ஸ் படம் போகிற படத்தில் நம்ம ஹோல்ட் பண்ணணும் ஒரு ஆடியன்ஸை வந்து. எனக்கு எங்கேயுமே ஒரு இடத்துல கூட ஒரு சலிப்போ போகிற அந்த தட்டலை. இது வந்து ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி படங்கள் வந்து பார்த்திங்கன்னா. நான் ஹிஸ்ட்ரியை பேசுகிறேன், அதை பேசுகிறேன், இதை பேசுகிறேன்னு தேவையில்லாதெல்லாம் பண்ணாமல் அந்த கதை, அதுக்கான களம், அதுக்குள்ளே நடந்த விஷயத்த மட்டும் ரொம்ப ஆழமாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி படம் பண்ணாமல் இருந்ததுங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. மிகவும் சில டைலாக்ஸ்லாம் சான்ஸ்லெஸ். அதாவது ஒரு ப்ராசிக்யூட்டர், அவர் தான் வந்து மெயின் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மாதிரி வச்சுக்கோங்க, அவருக்கும் அந்த கவர்மெண்ட் ஹெட் மிலிட்ரி ஹெட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது நடக்கும், கான்வர்சேஷன் நடக்கும். கிட்டத்தட்ட படம் முடிவதுக்கு 1/2 மணி நேரம் முன்பு. தட் வாஸ் சிம்பிளி டெரிஃபிக். பொலிட்டிக்கலாக அந்த கான்வர்சேஷன்லாம் தாறு மாதிரி இருந்தது. ஐ என்ஜாய்ல டெரிஃபிக், சிம்பிளி டெரிஃபிக். கான்ஸ்டியூஷன் பற்றி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லா அண்ட் ஆர்டரை பற்றிலாம் பேசுவாங்க ரெண்டு பேர். அந்த இடம்லாம் பற்றிக்கிச்சு உண்மையாகவே. அந்த அளவுக்கு இருந்தது டைலாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இடம் உண்மையாக வந்து. சரி, அதாவது வந்து இதை வந்து ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருக்க முடியும், ஆனால் அது சிம்பிளாக முடிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போனதுக்கான காரணம் என்னன்றதும் வந்து அந்த படம் சொல்கிறேன். நான் சொன்ன ஸ்பாயிலர் நீங்கள் படம் பார்க்கும் உங்களுக்கு புரியும். எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, இது ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருக்கலாமே, ரெண்டு பேர் தப்பு பண்ணிட்டான் சரி ஜெயிலில் போகல என்ன இடம் போகிறான். இல்லை, அப்படி ஆகிட்டான் புரட்சி ஆல்ரெடி சாலிடரி வந்து ரொம்ப தொல்லை கொடுத்துட்ருக்கான். அப்படி ஏதாவது ஆகிட்டேன், போலீஸால் தான் ஆகிட்டான். ஏன்னா போலீஸுன்னும் போது அதிகாரம் தான். நீங்கள் நல்லா யோசிக்கணும் இது மாதிரி விஷயத்த. இந்த பொலிட்டிக்கலாக அந்த படம் ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்துங்க. போலீஸ் என்பது வந்து அதிகாரத்தின் ஒரு முக்கியமான பங்கு, அதிகார வர்க்கத்தின் முக்கியமான புள்ளி. அவர் அவனை யாரோட மேலே டீல் பண்ணுறான்னா அவனும் மிலிட்ரி, அவனும் அதிகார வர்க்கத்தோட ஒரு புள்ளியாக இருக்கான். இப்போ இவன் ஏதாவது மாட்டிக்கிட்டானா இங்கே டோட்டலாக வந்து இதுவே டிசால்வ் ஆகிறதுக்கு இல்லை புரட்சி வெடிக்கிறதுக்கெலாம் வந்து இது வாய்ப்பு இருக்கின்றதுனால தான் இந்த அளவுக்கு இவங்க போராடுறாங்கன்றது அந்த படம் பேசின விதம் நான் ரொம்ப பிடிச்சிருந்தது. சிம்பிளி எனக்கு வந்து ஒரு தரமான பொலிட்டிக்கல் ஃபிலிம் பார்த்து திருப்தி இருந்ததுங்க. பொலிட்டிக்ஸை நேரடியாக மூஞ்சில் அடிக்காமல் அதுக்குள்ளே இறங்கி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நரேட் பண்ணியிருந்தாங்கன்னு நான் சொல்லணும். அதேமாதிரி படத்தை டைரக்டரே நம்ம சொல்லணும், ஜான் பி மசூன்ஸ்கி. ஏன்னா அவர் வந்து இந்த கதையை எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினச்சதே பெரிய விஷயம். அதை வந்து எந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஃபேவர் அவங்களுக்கு ஃபேவராக இல்லாமல் இருக்கிறத அப்படியே சொல்லிட்டு போயிடணும். ஏன்னா ரிப்போர்ட்டை பேசி அப்படியே சொல்லிட்டு போனோன்னு சொன்ன மாதிரி தான் இருந்தது. பிகாஸ் ஏன்னா நான் இந்த படத்துக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நான் 1/2 மணி நேரம் சர்ச் பண்ணேன், என்னென்ன இந்த படம் எதை பற்றி பேசுது, இந்த அந்த டைமில் என்ன நடந்துட்டு இருந்தது, என்ன மாதிரி ஆட்சி அங்கே நேர்ந்துட்டு இருந்தது அப்படின்லாம் சர்ச் பண்ணதுனால தான் நான் கொஞ்சம் இங்கே தைரியமாக எடுத்து நான் சொல்கிறேன். இது வந்து தேவர் நாட் டைலூட்டட் எனி திங் அப்படின்னு சொல்கிறேன். நிச்சயமாக வந்து அதை பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த படம் வந்து ரைட் விங்குக்கு சப்போர்ட் பண்ணி பேசுதுப்பா அப்படின்னு கூட நம்ம பேசலாம். ஆனால் நான் அப்படி நான் பார்க்கல. சி, தட்ஸ் நாட் ரைட் விங் ஆர் லெஃப்ட் விங். சி, எந்த இடத்துல அதிகாரம் கிடைக்குதோ அவன் தான் ரைட் விங். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் அதிகாரம் தான் இங்கே மெயினேங்க. அது கம்யூனிஸ்ட் கிட்ட கிடச்சானே, ரைட் விங் கிட்ட கிடச்சானே, இடதுசாரி கிட்ட கிடச்சானே, லிபரல் கிட்ட கிடச்சானே, அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. த அதிகாரம், த பவர் ஸ்பீக்ஸ், த பவர் இஸ் மச் லவுடர். ஸோ அப்படி தான் நான் இதில் பார்க்குறேன். நீங்கள் அப்படி தான் அந்த கதையை நீங்கள் பார்க்கணும். படம் பார்க்கும் போதும் நீங்கள் அப்படி பார்த்தா மட்டும்தான் அதை நீங்கள் இது பண்ண முடியும். நீங்கள் ஒரு வந்து ஒரு சர்டன் ஐடியாலஜி வச்சு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா டெஃபினட் ரசிக்க முடியாது. டெஃபினட்டாக இந்த இப்பே நான் சொல்லிடுறேன். இல்லை நீங்கள் வந்து கம்யூனிஸ்ட்காரெலாம் நல்லவங்க, நீங்கள் தப்பாக அப்படிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டல் அவுட்டு அப்படிலாம் கிடையாது. இது வந்து எல்லா காலகட்டத்திலும் எல்லாத்தையும் நடக்கிற விஷயம்தான். அதிகாரி யார்கிட்ட இருக்கும் அவன் என்ன வேணால் பண்ணுவான். இதுதான் இந்த படம் பேசுது. அது உங்களுக்கு கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி இல்லை கேபிடலிஸ்டாக இருந்தாலும் சரி அதுதான் உண்மை. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சென்றாண்டு நடந்த வெனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நாமினிங்க ஃபார் கோல்டன் லைன். அதை தவிர்த்து இந்த படம் வந்து 2 wins and 5 nominations இருக்குதுங்க. டெஃபினட்டாக நீங்கள் லீவ் நோ ட்ரேசஸ் படம் பாருங்கள். ஒரு சிறந்த பொலிட்டிக்கல் ஃபிலிம் பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருங்க, சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவடியோ இல்லை ரீசன் சினிமாவடியோ இல்லை ஷார்ட் ஃபிலிம் வடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.